ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான, அதே நேரத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லான வில்லனில் ஒருத்தர் தான் நம்மளுடைய தானோஸ். அதுவும் எம்சியூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தானோஸ் வேறு லெவலில் ரீச் ஆகிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட தானோஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான 5 வேர்ஷன்ஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற தானோஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் கியூப் தானோஸு. ஸோ தானோஸே பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம மார்வல் காமிக்ஸில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அவர் கூட இந்த காஸ்மிக் கியூப் சேர்ந்துச்சுன்னா அவர் இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறிடுவார். அவ்வளோ பவர் இந்த காஸ்மிக் கியூப் கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காஸ்மிக் கியூப்ன்றது மார்வல் காமிக்ஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது யூனிவர்சல் லெவலில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காஸ்மிக் கியூப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம தானோஸால் ஆல்டர் பண்ண முடியும். அது ரியாலிட்டி வாவிங் பவர் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி எல்லா விதமான மேனிபுலேஷன் பவருமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு காஸ்மிக் கியூபை யூஸ் பண்ணும்போது தானோஸ்க்கு கிடைச்சிருக்கும். சொல்லப்போனால் நம்ம மார்வல் காமிக்ஸில் வந்து காஸ்மிக் கியூப் பியாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீங்காக வந்து மார்வல் காமிக்ஸை சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பவர் சோர்ஸே இந்த காஸ்மிக் கியூப் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மல்டிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காஸ்மிக் கியூப் மூலமாக தான் அவங்களுக்கு பவர் கிடைச்சிது அப்படின்னு ஸ்டோரி அடிக்கடி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஒரு காஸ்மிக் கியூப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் கியூப் பியாண்டர்ஸே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த ஒரு வெப்பனை நம்மளுடைய நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் இருப்பார், அவரை கேப்டன் ஹைட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் கூட வந்து மார்வல் காமிக்ஸில் யூஸ் பண்ணி ரியாலிட்டியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி அவெஞ்சர்ஸை பார்த்தீங்கன்னா கில் பண்ணுற லெவலுக்கு போயிருப்பார். அப்புறம் தான் நம்மளுடைய நல்ல கேப்டன் அமெரிக்கா என்டர் ஆகி அந்த ஒரு வில்லனாக இருக்கக்கூடிய கேப்டன் அமெரிக்கா கிட்டேருந்து இந்த காஸ்மிக் கியூபை பிடுங்கியிருப்பார். ஸோ இந்த ஒரு காஸ்மிக் கியூபை நம்ம தானோஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த யூனிவர்ஸ்லேயே ஒரு பார்ட்டாக மாறிடுவார். அவருக்கு எல்லா விதமான நாலேஜும் கிடைச்சிருக்கும், எல்லா விதமான பவர்ஸும் கிடைச்சிருக்கும். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு காட் லைக் பீங்காக வந்து இந்த ஒரு காஸ்மிக் கியூபை யூஸ் பண்ணும்போது தானோஸ் மார்வல் காமிக்ஸில் மாறிடுவார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் கியூபை யூஸ் பண்ணக்கூடிய தானோஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு தானோஸ் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இவருக்கு நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸும் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற தானோஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கான்லெட் தானோஸு. ஸோ இன்ஃபினிட்டி கான்லெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரை நம்ம தானோஸ் பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸில் எக்கச்சக்கமான இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் இன்ஃபினிட்டி ஸ்டோனோட ஸ்டோரி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் தானோஸை பார்க்க முடியும். ஏன்னா எப்போவுமே தானோஸ் வந்து இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட அந்த பவர்ஸ் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா தானோஸ் குவெஸ்ட்டு, அப்புறம் தானோஸோட இன்ஃபினிட்டி கான்லெட் அப்படிங்கிற காமிக் சீரீஸு. ஸோ அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். அது எல்லாத்துலேயுமே தானோஸ் வந்திருப்பார். இது எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தானோஸ் ஒவ்வொரு பவர்ஃபுல்லான பீங்ஸ் இருப்பாங்களே அவங்கள்ட்டேருந்து பவர்ஃபுல்லான நிறைய ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணுவார், அதாவது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஸ்னாப் பண்ணி பாதி யூனிவர்ஸில் இருக்கிற பாப்புலேஷனை அழிச்சிருப்பார். அப்போ தான் நம்ம அவெஞ்சர்ஸ் அப்புறம் மற்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தானோஸ் கூட சண்டை போடுவாங்க. ஒரு கடவுள பார்த்துட்டிங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான செலஸ்டியல் பீங்ஸு, கடைசியில் வந்து இந்த காஸ்மிக் பீங்ஸ்னு சொல்லுவாங்களா என்டிட்டிஸு, அவங்களே வந்திருப்பாங்க. அவங்களே தானோஸ் எடுத்து சண்டை போகிறதுக்கு இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணிருப்பார். சொல்லப்போனால் தானோஸ் வந்து எட்டர்னிட்டியாகவே மாறிடுவார் காமிக்ஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டிங்கன்னா தானோஸ் வந்து இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனோட பவரை வச்சு தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடங்களில் தானோஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை திரும்பி திரும்பி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சொல்லப்போனால் நம்ம தோரோட மியோலர் மாதிரி ஒரு ஹேமர் இருக்கும், இன்ஃபினிட்டி ஹேமர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கூட பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரை ஒன்றா மெர்ஜ் பண்ணி நம்ம தோரையே போட்டு பின்னி எடுத்திருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை நம்மளுடைய ஆடம் வார்லாக் உருவாக்குனாரு. ஸோ அந்த டீம்லையும் நம்ம தானோஸை ஆட் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா தானோஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பார்த்துற நாலேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் வில்லியன்ஸ் கிட்டேருந்து இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம தானோஸே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் வார்லாக் வந்து ஒரு கார்டியனாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தானோஸ் வந்து இன்ஃபினிட்டி கான்லெட்டையும் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் யூஸ் பண்ணும்போது டேஞ்சரான நிறைய விஷயங்களை மார்வல் காமிக்ஸில் பண்ணியிருப்பார். ரொம்ப பவர்ஃபுல்லான பீங்காகவும் மாறியிருப்பார். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டை யூஸ் பண்ணக்கூடிய தானோஸ்க்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா காஸ்மிக் கியூப்ஸ்க்கு இருக்கிற பவர்ஸை விட இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்கு பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மார்வல் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வெளில பிடிச்சு அப்படின்னா நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவருங்கிறது யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற தானோஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காட் குவாரி தானோஸ் இல்லைனா ஓல்டு கிங் தானோஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த தேனோஸ் வெர்ஷன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அதினத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷன் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் நம்ம தேனோஸை வந்து எந்த சூப்பர் ஹீரோஸ்க்கும் எந்த சூப்பர் வில்லனுக்கும் சுத்தமாக பிடிக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு பீயிங்காக இருப்பார். இந்த டைமில் நம்ம டெத் இருக்காங்களே, ஸோ இந்த டெத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனேன்ற தேனோஸோட பையனை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட பவர் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் பவர் எடுக்கக்கூடிய தேனவை நம்ம தேனோஸால் சமாளிக்க முடியாதா? அந்த டைமில் தான் காட் குவாரி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், இதில் எக்கச்சக்கமான எனர்ஜி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தேனோஸ் அப்சர்வ் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ரியாலிட்டியுமே கண்ட்ரோல் பண்ணுற பவருங்கிறது தேனோஸ்க்கு கிடைச்சிடும், ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பீயிங்காக மாறிடுவார். அதனால் அவருடைய பையனான தேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூடிய ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்டில் சண்டை போட்டு அவனை டிஃபீட் பண்ணுவார். அந்த டைமில் நம்ம தேனோஸ் கிட்ட பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பவர் இருக்காது, கொஞ்சம் தான் பவர் இருக்கும். ஸோ அப்படி இருந்துமே அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட பவருக்கு ஈக்குவலாக சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே டிஃபீட் பண்ணி ஒரு கட்டத்தில் எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்குமான ஒரு காடாக மாறுவார். மார்வல் சூப்பர் ஹீரோஸில் 99% மொத்தமாக அழிஞ்சு போயிடும், சில பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் தான் நம்ம பனிஷர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனோஸால் இறந்து போய் அதுக்கப்புறம் நம்மளுடைய மொவியஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மூலமாக பவர் கிடைச்சி அதுக்கப்புறம் கோஸ்டோட திரும்பி வந்து நம்ம கேரக்டர்ஸ் கூட டீல் போட்டு அதுக்கப்புறம் அவரோட ஹெரால்டாக மாறுவார். இப்படி மாறி கூட நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவர் டிஃபீட் பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேலக்டஸையும் ஓல்டு கிங் தேனோஸ் கொண்டு இருப்பார். ஸோ இதுக்கப்புறமும் பெரிய ஸ்டோரியாக போயிட்டுருக்கும். நம்ம தேனோஸோட பாஸ்ட் வெர்ஷன் வருவாங்க, அப்புறம் காஸ்மிக் கோஸ்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா நம்ம பேபி தேனோஸை மீட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய யங் தேனோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பனிஷரோட ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷனாக மாறுவார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ இதை பற்றி சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். அது தேனோஸோட அந்த ஓல்டு கிங் தேனோஸ் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு காமிக் ஸ்டோரியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஓல்டு கிங் தேனோஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் வந்து தேர்ட் பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கேரக்டர். பிகாஸ் இந்த கேரக்டர் அவ்வளோ சீக்கிரம் யாராலுமே டிஃபீட் பண்ணவே முடியாது, இவருக்குள்ளே எக்கச்சக்கமான எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காமிக்ஸில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸையே டிஃபீட் பண்ணுறாருனா அவர்கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லி நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட் குவாரி தேனோஸ் இல்லைனா ஓல்டு கிங் தேனோஸ் வந்து தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற நம்ம தேனோஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் ரெகுலேட்டர் தேனோஸ். இந்த ஆஸ்ட்ரல் ரெகுலேட்டர் தேனோஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனோஸோட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் இருக்கும். ஸோ இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பவர்ஃபுல்லான காஸ்மிக் பீயிங்ஸ் வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ரெகுலேட்டரை நம்ம தேனோஸ் வந்து கண்டுபிடிச்சிருவார். இதுக்காக பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர் வெர்ஷன் அவரை கைட் பண்ணுவார். ஸோ தேனோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவரால் என்ன வேணாலுமே பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போயிடுவார். அதாவது எந்த ஒரு காஸ்மிக் பீயிங் இல்லைனா எந்த விதமான ஒரு காஸ்மிக் என்டிட்டி தேனோஸ் முடி வந்தாலுமே அவங்களுடைய பவரை தேனோஸால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும், தங்கள் பாடியில் ஒரு பார்ட்டாக அவங்க பவரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ஏன் தன்னுடைய உருவத்தையே வந்து இவரால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி, என்ட்ரோஃபி, அப்புறம் வந்து இன்ஃபினிட்டி, அப்புறம் நம்ம கேலக்டஸு, டெத்து, கேஆஸு, மாஸ்டர் ஆர்டர்னு சொல்லிட்டு எல்லா என்டிட்டிஸோட பவரையும் நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா தேடி தேடி போய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பார். இவர் கூட யாருமே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஏன்னா யார் மட்டும் வந்து நின்னாலுமே அவங்க பவரை அப்சர்வ் பண்ணி அதையே பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பவராக இவர் மாற்றிக்கிறாரு. ஸோ அப்படி மாற்றும் போது யாராலுமே ஒரு டிஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துடுவார். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இவர் ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு பீயிங்காக மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸ்லேயே ஒரு பார்ட்டாக மாறிடுவார். இந்த டைமில் தான் அபோவ் ஆல் அதர்ஸ் அப்படின்ற ஒன் அபோவோட ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி, அதாவது அவருடைய இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு வெர்ஷன் சொல்லலாம், ஒரு அவதார், ஸோ அந்த கேரக்டர் வந்திருப்பார். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தேனோஸ் அப்சர்வ் பண்ணி எல்லாத்துக்குமான ஒரு கடவுளாக மாதிரி கடைசியில் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ஆடம் வார்லாக், அப்புறம் வந்து அவரோட பிரதர் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்களாம் சேர்ந்து சரி பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிஸில் காமிச்சிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இதில் ஸ்டோரின்னு பெருசாக எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு தேனோஸ் வந்து ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் அழிச்சிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் வந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மொக்கையாக கதையை கொண்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஒரு தேனோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு தேனோஸ் அப்படின்றத மட்டும் கிளியராக எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆஸ்ட்ரல் ரெகுலேட்டர் தேனோஸ்க்கு வந்து செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற தேனோஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தேனோஸ் அப்படின்ற கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே ரொம்ப ரொம்ப
ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் பவர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் தான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணலையே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது ஆம்னிபொட்டன்ஸ் பவர் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படிப்பட்ட பவர், அதே நேரத்தில் இது எப்படி நம்ம தேனோஸ் கிடைச்சிது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கதை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேரோ அரசன் இருப்பான், அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் பவர் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த பவரை பார்த்துட்டிங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணும்போது மற்ற சூப்பர் ஹீரோஸு மற்ற யூனிவர்ஸில் இருக்கிற கார்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவனை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் தேனோஸும் ஒருத்தன். ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் பவர்னால் என்ன, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத தேனோஸ் வந்து லேர்ன் பண்ணுவார். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ்மே ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் அவெஞ்சர்ஸ் கூட ஒன்றா சேர்ந்தால் நம்ம தேனோஸே வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. ஒரு கடத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் பவரை வந்து அந்த ஒரு வில்லன்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தானே அந்த பவருக்கு வந்து ஒரு ஹோஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் பவருக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணி அதோட பவரை எடுத்துப்பாரு. சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக மாறிடுவார், அதனால் அந்த ஃபேரோவை கில் பண்ணிடுவார். இருந்தாலும் இந்த யூனிவர்ஸில் வந்து பேலன்ஸை உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸையும் அழியாமல் காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து தேனோஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் என்ன பண்ணணும்னா தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லேயும் பேலன்ஸை கொண்டு வருவார். அதாவது ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸுமே சர்வ் பண்ணுவார். சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் வந்து டெத்துக்காக பண்ணியிருப்பார், அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் பண்ணியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எட்டர்னிட்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு காஸ்மிக் பீங்காக இருக்கட்டும் அவங்க யாராலையுமே இந்த ஒரு தேனோஸோட பவரை மேட்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமிக் சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய தியாகத்தை அது ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸுமே நம்ம தேனோஸ் சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து யாருக்குமே தெரியாது ரெண்டு பேரை தவிர. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டெத்து, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆடம் வார்லக். மற்ற யாருக்குமே அது எந்த சூப்பர் ஹீரோ எந்த வில்லன் எந்த ஒரு காஸ்மிக் பீயிங்ஸ்மே பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயம் சுத்தமாக தெரியாது. நம்ம ஆடம் வார்லாக் தான் கடைசியாக நம்ம தேனோஸ் இறந்ததை பற்றி பேசிகிட்டு இருப்பார். சொன்னா பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங்காக இருந்தாலும் ஒரு மினி சீரீஸில் மட்டும்தான் இந்த ஒரு கேரக்டரை காமிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான தேனோஸோட வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த கேரக்டர்ஸோட அது நம்ம தேனோஸோட வேர்ஷன்ஸ் தாண்டி இன்னும் சில வேர்ஷன்ஸும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒமேகா அப்படின்ற நம்ம தேனோஸோட கேரக்டர்ஸ் வேர்ஷனை சொல்லலாம். அதே மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ் கூட நம்ம தேனோஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு காமிக் சீரீஸ் போகும், அந்த வேர்ஷனை கூட சொல்லலாம். ஆனால் ஒரு யூனிவர்ஸோட டாப் டயரில் இருக்கிற 5 கேரக்டர்ஸை தான் ஒரு லிஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம தேனோஸ் பற்றின வீடியோஸ் அண்ட் மாரல் டிசி பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.